வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட், July 7th, டைம் 9:15 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் அப் ஓப்பனிங், 34,700 ரேஞ்ச் ட்ரேடிங். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்து பை கால் வந்தபடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மொமெண்டம் கேப் அப்ன்றனால அந்த பையிங் மொமெண்டம் ஃபாலோ அப் ஆகிட்டுருக்கு. இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் பார்த்தோம்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போலாம் அதில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் கேண்டில் கலர் மாறிட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்றதை இன்டிமேட் பண்ணும். வித் செல் கால்னா செல் கால்க்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும், பை கால்னா க்ரீன் கலர். ஸோ கரண்ட்டில் பை டர்ன், அதனால தான் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு பையிங் மொமெண்டமில் போயிட்டுருக்கு, நமக்கு எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நமக்கு உடனே நமக்கு மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் அப்போ சைடில் 34,700 மேலே ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00 கிட்ட ஆக போகுது. நமக்கு இப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் பையிங் மோடில் இருந்தது, இப்போ தான் வந்து ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு செல் கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 34,825 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆர் 34,737 இருக்குது. ஸோ அது எப்போ பிரேக் அவுட் பண்ணுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் 34,800 நல்ல ஒரு ரேலி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. 34,800 மார்க்கெட் செகண்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணல, நல்லா டவுனில் இறங்குச்சு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் கிட்ட கொடுக்குது. ஸோ செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் கழிச்சு தான் நமக்கு டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமும் டவுன் ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட்டில் நமக்கு வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுறதை கண்டுபிடிச்சி நமக்கு அதை சொல்லி அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.